ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் உளுந்து மட்டும் இருந்தால் போதும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ரொம்ப சூப்பராகவே ரெடி பண்ணிடலாம். சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ரெடி பண்ணக்கூடிய உளுந்தங்களே டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வரலாம். இடுப்பு வலி பிரச்சனை இருக்கவங்க இந்த உளுந்தங்களையே வாரத்துக்கு ரெண்டு டைம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இடுப்பு வலிலாம் சரியாகும். நான் செய்யக்கூடிய களியில் நிறைய விதமான நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இது எங்கள் ஊர்லலாம் குழந்தைங்க வயசுக்கு வந்துட்டால் அவங்களுக்கு அதிகமாக இந்த களியை செஞ்சு கொடுப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஏதாச்சும் குழந்தைங்க பெரியவங்களாம் ஆனாலும் இந்த களி ரெசிபியை ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். அவங்களுடைய உடல்நிலைக்கு ரொம்பவே நல்லதாகவே இருக்கும். இந்த கறி எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். அதோடய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கலாம். இந்த களி வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கருப்பட்டியில் தான் ரெடி பண்ணணும். இதுக்கு நாட்டு சக்கரை வெல்லம் எதுவும் சேர்க்காதீங்க. கருப்பட்டியில் இந்த களி ரெடி பண்ணால் மட்டும்தான் சூப்பராக இருக்கும். நான் தேவையான அளவு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் மாவுக்கு 200 கிராம் கருப்பட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதான் மெஷர்மெண்ட். இந்த கருப்பட்டியை தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சிடலாம். இந்த களி மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் உளுந்து எடுத்தீங்கன்னா அதே சேம் கப்பில் பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1 கிலோ பச்சரிசினா 1 கிலோ உளுந்து, அந்த ரேஷியோவில் எடுத்துக்கணும். இது வந்து சதக்குப்பை, எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், நம்ம சாதாரணமாக கடைகளிலும் இது கிடைக்கும். இந்த சதக்குப்பையில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த சதக்குப்பை உளுந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆல்ரெடி உளுந்தும் சோறு ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த ரெசிபியும் வேணும்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த சதக்குப்பை 1 கிலோ அரிசிக்கும் 1 கிலோ உளுந்துக்கும் 200 கிராம் சதக்குப்பை கரெக்டாக இருக்கும். இதை எல்லாமே கழுவி க்ளீன் பண்ணி நீங்கள் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து நல்லா பவுடர் பண்ணி வாங்கிக்கோங்க. மிஷினில் களிக்குன்னு சொன்னாலே உங்களுக்கு பவுடர் பண்ணி தந்துடுவாங்க. அப்படி இல்லை, கொஞ்சம் குவான்டிட்டி தான் வேணாம், வீட்டிலேயே 1 கப்பில் நீங்கள் உளுந்து எடுத்தீங்கன்னா அதே சேம் கப்பில் பச்சரிசி எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் சதக்குப்பை யூஸ் பண்ணி நல்லா இதை கழுவி காய வச்சு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு நான் சொல்கிற மாதிரி களியாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கருப்பட்டி நல்லா கொதிச்சிட்ருக்கு. கருப்பட்டி நல்லா கொதித்ததும் இதை வடிகட்டிக்கலாம். மண்ணு தூசி ஏதாச்சும் இருக்கும், அதனால் இதை நல்லா வடிகட்டிக்கலாம். நல்லா ஒரு அடி கனமான பேனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம களி கிண்டும் போது நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அடி கனமான பேனாக எடுத்து நான் அதில் கருப்பட்டி தண்ணியை வடிகட்டிக்கிறேன். இதை வடிகட்டி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக மட்டும்தான் உப்பு போடுறோம். அந்த உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நான் மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சு வருது. நான் 200 கிராம் களிமாவில் தான் நீ களி ரெடி பண்ண போகிறேன். மாவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் ஃபுல்லாக சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த மாவை கொட்ட போகிறோம். ஸ்லிம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை இந்த மாதிரி கொட்டிடலாம். அந்த மாவை போட்டு நீங்கள் கிண்டவோ எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த மாதிரி ஃபுல்லாக மேலே போட்டு கொட்டி வச்சுருங்க. கொட்டிட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. அந்த 15 நிமிஷத்துல அந்த களிமாவும் நல்லா நமக்கு வெந்து வரணும். ஏன்னா இது நம்ம எல்லாம் உளுந்து பச்சரிசி எல்லாமே சேர்த்துருக்கனால வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சுருங்க. நல்லா வேகட்டும், வேகிறப்பும் பார்த்துக்கலாம். இந்த களிக்கு காம்பினேஷனாக நம்ம தேங்காய் வச்சு தான் நம்ம சாப்பிடுவோம். அதுதான் டேஸ்ட் இருக்கும். தேங்காய் நல்லெண்ணெயை ஊற்றி தேங்காய் தொட்டு சாப்பிடும்போது அந்த களியோட சுவை ரொம்ப அற்புதமாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விருப்பமாகவே சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். 15 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் நமக்கு நல்லா கிண்டி விடும். வீட்டில் உங்கள் வீட்டில் மத்து ஏதாச்சும் இருந்தால் அதை வச்சு நல்லா மசிச்சு மசிச்சு கிண்டி விடுங்க. ரொம்ப சூப்பராகவே வந்துடும். நான் கரண்டியை வச்சு தான் நல்லா கலக்கி விடுறேன். இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி கலக்கி விட்டிங்கன்னா தான் அந்த களி மாவு எல்லாமே ஒட்டி நல்லா உருண்டு திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வேண்டாம் அப்படின்னா நல்லெண்ணெயில் ஊற்றுங்க. இது முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் தான் ரெடி பண்ணுவாங்க. இந்த களியே நெய் வாசனை போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தான் நெய் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக நான் சாப்பிடும்போது நல்லெண்ணையும் தேங்காய் ஊற்றி சாப்பிட்றதுனால இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கடைசியாக நம்ம அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஒரு முட்டை, நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் ரொம்பவே நல்லது. நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் அது ரொம்பவே ஹெல்தி. என்கிட்ட இப்போ என்கிட்ட நாட்டுக்கோழி முட்டை இல்லாதான் நார்மலான எக்கு தான் சேர்த்துக்கிறேன். எக்கு சேர்த்து அந்த சூட்டோடைய நல்ல கலரி கொடுங்க. நல்ல கலர்னால் அந்த சூட்டில் எக்கு நல்லா வெந்துடும், முட்டை வாசனை எதுவுமே இருக்காது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேவையான அளவு நல்லெண்ணெயும் ஊற்றி நல்ல கலரி விடுங்க. இந்த மாதிரி நல்ல கலரி விடுங்க. ரொம்பவே சூப்பராக நல்லா உருண்டு திறந்து சூப்பராக இருக்கும். அந்த முட்டை வாசனை எதுவுமே வராது.
அதாவது டேஸ்ட் ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் தேங்காவை தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் தேங்காவையும் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன், இதோடையும் தேங்காவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தேங்காவை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான உளுந்தங்களி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஒரு சில பேருக்கு உளுந்தை கூலாக செஞ்சு கொடுக்கும்போது பிடிக்காது, இந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் களியாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கருப்பட்டியில் செஞ்சுருக்கனால நமக்கு இடுப்புக்கும் ரொம்ப தெம்பு தரும் இந்த களி ரெசிபி. இதில் இந்த சதக்குப்பெல்லாம் சேர்த்துருக்கனால நம்ம உடம்புக்கு ரொம்ப வலிமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த களி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு அதிக நன்மையை தரக்கூடிய இந்த களி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தும் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆஃபர்ஸில் நிறைய ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆஃபர்ஸ்க்காகவே ஒரு டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக ஆஃபர்ஸில் உங்களுக்கு நிறைய பொருள் வாங்கணும், உங்களுக்கு மணி சேவ் பண்ணி நினச்சிங்கன்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.